பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க தேர்தலில் கரிகோல் ராஜ் பொதுச் செயலாளராக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர், பொருளாளர், செயலாளர்கள் பதவிகளுக்கான தேர்தலிலும் கரிகோல் ராஜ் அணி அமோக வெற்றி பெற்றுள்ளது. நாடார் மகாஜன சங்கத்தை மீட்கப் போவதாக களமிறங்கிய சென்னை தொழிலதிபர் என்ஆர் தனபாலன் தரப்பு படுதோல்வி அடைந்துள்ளது. மதுரை நாடார் மகாஜன சங்கம் மற்றும் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி பேரவை மற்றும் காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பரிபாலன சபை ஆகிய மூன்றிலும் உள்ள 144 பதவிகளுக்கான தேர்தல் முதன்முறையாக ஒரே நேரத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் படி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நாகமலை புதுக்கோட்டையில் உள்ள வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதிலும் 62,000 உறுப்பினர்களை கொண்ட நாடார் மகாஜன சங்க தேர்தலில் காலை 8 தொடங்கிய வாக்குப்பதிவு இரவு 7 வரை நடைபெற்றது. பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஆர்வமுடன் நாடார் மகாஜன சங்க உறுப்பினர்கள் வாக்களிக்க வருகை தந்திருந்தனர். அவர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். சுமார் 16,000 வாக்குகள் பதிவான நிலையில் இரவு 11:40 தொடங்கி அதிகாலை வரை வாக்குகள் எண்ணப்பட்டன. சுமார் 30 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் நிறைவாக பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட கரிகோல் ராஜ் 7,443 வாக்குகள் பெற்று என்ஆர் தனபாலனை தோற்கடித்தார். நாடார் மகாஜன சங்க தலைவர் பதவிக்கான தேர்தலில் கரிகோல் ராஜ் அணியைச் சேர்ந்த குருசாமி வெள்ளையன் 8,538 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பொருளாளராக கரிகோல் ராஜ் அணியின் ACC பாண்டியன் 8,457 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் இணைச் செயலாளர்களாக ABS மாரிமுத்து, SJ கிப்சன் வெற்றி பெற்றனர். இவர்களும் கரிகோல் ராஜ் அணியைச் சேர்ந்தவர்கள்தான். மதுரை நாகமலை புதுக்கோட்டை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி நிர்வாகிகள் தேர்தலிலும் மற்றும் நாகர்கோவில் பழவிலை பாலிடெக்னிக் கல்லூரி நிர்வாகிகள் தேர்தலிலும் கரிகோல் ராஜ் அணியே முழுமையான வெற்றியை பெற்றது. இதனையடுத்து தேர்தல் நடைபெற்ற நாகமலை புதுக்கோட்டையில் கரிகோல் ராஜ் தரப்பில் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்திற்கும் பாசத்திற்கும் இடையேயான தேர்தலில் இறுதியில் பாசமே வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கரிகோல் ராஜ் கூறினார். பணம் அதிகமாக விளையாடி இருந்தால் கூட சேவை செய்பவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமுதாய மக்களிடம் இன்றைக்கு நடைபெற்ற இந்த தேர்தல் ஒரு பணப்போட்டியும் பாசப்போட்டியுமாக நடந்தது. அதை விட நாம் இன்றைக்கு பார்ப்பது என்னவென்றால், இந்த போட்டியிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இதன் மூலம் நாடார் பெருமக்கள் எதிர்பார்க்கின்ற செயல்களையும், அதேபோல் இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாடார் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லையென்றால் 1,000 மக்கள் அங்கிருந்து அவரவர்களாக வருகை தந்தும் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையை நாடார் பெருமக்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இல்லை, இது உண்மையிலேயே வந்து அந்த பணமா பாசமாங்கிறதுல வந்து பணம் என்பது மிக 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 அதிகமாகவே விளையாடி இருக்கிறது. பணம் அதிகமாக விளையாடியிருந்தால் கூட உண்மையிலே சேவை செய்பவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் இருப்பதையும் நாம் குறை சொல்ல முடியாது. பணத்தை விட பாசமா என்பதை விட இன்றைக்கு உள்ள மக்கள் சரியான பாதையில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அவருடைய நோக்கம் நம்மளுடைய சங்கங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் மட்டும் மனதில் இருப்பது தெரிகிறது. அதற்கு தகுந்தாற்போல் நாமும் அதை பாதுகாத்து சரியான முறையில் வளர்ச்சியடைய வைக்க வேண்டும்.
நிகழ்ச்சிகளின் புதிய அடையாளமாக, உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.